அத்தா உன் கோவிலிலே, ஆத்மா, அமைதிப்படை, இந்தியன், துங்கா நகரம் இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களை நடித்தவங்க தான் நடிகை கஸ்தூரி. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி பல மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு 2009 அருண் விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன மலைமலை படத்தின் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட நிறைய படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நடக்கும் பிரச்சனையெல்லாம் அரசியல் குறித்து இவங்களோட சோஷியல் பேஜில் அவங்களோட கருத்து தெரிவிப்பதன் மூலம் இன்னமும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் மீது பாலியல் புகார் கூறப்பட்ட நிலையில் கஸ்தூரி அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தவங்க மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைப்பது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹைண்ட் க்ளோஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேக்கில் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நெடிசன் ஒருவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இது போல நடந்தாலுமே இப்படி தான் சட்டம் பேசுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு ரிப்ளை கொடுத்த கஸ்தூரி, நெருக்கமானவங்க என்ன, எனக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு, இது இப்படி தான் இருக்குது, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவங்க மீது எனக்கு இரக்கம் இருக்குது, ஆனால் என்னோட தனிப்பட்ட பார்வை சட்டமாகாது இல்லையா, சட்டம் உருவாக்கப்பட்டதன் காரணமே போலியான புகார்களை புறந்தள்ளி ஆதாரத்தை நோக்குவதே அப்படின்னு கஸ்தூரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து இவங்க இப்படி சொல்லியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.